என் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுப்பேன். அம்மா நம்ம மாமனார் பக்கத்துல நீங்கிருப்பேன் மனிதனுக்கு தேவை மூணு. அந்த மூணு இன்னைக்குமே நல்ல அழகான முறையில சாப்பாடு நல்லா சிலைமானே ஹோட்டல சாப்பிடுறது அதுக்கான முட்டைப்பட்ட பார்சல் கட்டுறதுக்காக இருக்கிறதுக்கு நல்ல அழகான இடம் கொடுக்கறதுக்கு அழகான ஆடை இது மூணு கொடுத்த நமக்கு புதுக்கோள் கிராம பொதுமக்களுக்கு நன்றிகளை விளக்கம் தெரிஞ்சுக்கணும். இந்த துண்டு வந்து மாணவர்கள் கூடியனே நல்ல பெருசா இருக்கிறதுல புதுசா இருக்கிற வரைக்கும் நமக்கு டவுசர் செலுத்த போற பழக்கம் கிடையாது. இந்த துண்டு குத்தில குடிச்சுக்கலாம். அதே மாதிரி நாலா டெஞ்சு வச்சிருக்கோங்க. என் பொண்டாட்டிகளுக்கு நிப்பாளா கட்டி கொடுத்துருவேன். அதே மாதிரி அஞ்சா டெஞ்சு வச்சிருக்கீங்க. கோமலம் கட்டி வச்சிருக்கீங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஊருடைய புகழ் மறையாது. அதனால அன்புள்ளவர்களுக்கு நன்றிகளை வழங்கக்கூடிய பாட்டு பாடமும் அப்படி நாடகம் நாட்டுக்கு நல்ல சொல்லு காரணத்தால் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்பது தங்கள் தெரிந்திருந்தால் புரிந்திருந்தால் சொல்லும் நிலைமை கேட்பவர்களை பெருக்கொண்டு எண்ணகத்தில் நன்னகரமாய் பன்னகரமாய் இணைக்கூடிய நன்னகரமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் கே புதுக்குளம் கிராமத்தில் எழுந்து அன்பு கொடுக்கக்கூடிய ஸ்ரீ முத்தையா ஐயனார் கோயில் புறவி எழுப்பு விழாவை முன்னிட்டு விளம்பி வெள்ளம் ஆணி மாதம் சூத்திரமற்ற வெற்றிமறிச்சுக்கூடிய நடிப்பிச வேந்தன் பாட்டுக்கோர் பாவலன் என்று அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகிய சங்கத்தின் செயலாளராகிய நமது மதுரை சீமான் அவரை சார்ந்த பொன் முருகதாஸ் அவர்கள் இந்த இடத்தில் வேலன் வேடன் முதலாளியை கற்றுக்கொண்டார். இன்னிசை நாகரி தேனிசை திருடல் இன்னிசைக்கான கோகுலவாணி என்று அழைக்கக்கூடிய நமது வல்லாள மாணவர்களை மதிப்பிற்க முறையாக்கூடிய அருமை சகோதரி எம் எஸ் கே சிந்து பைரவி அவர்கள் ஸ்ரீ வள்ளியார் நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நானா எனக்காக பாடலா என்று பாடலை முறையோடு பாடக்கூடிய கபில் சக்கரவர்த்தி கவி பேரரசு மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்ற மதிப்பிற்க முறையாக்கூடிய அருமை என்றார் கருவனூரை சார்ந்த எஸ்விபி கீதப்பிரியனவர்கள் நாலுவாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். அரண்மனைய கலையரசு மியூசிக் கழகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி என்று பட்டத்தை பெற்ற தனது கைவண்ணத்தால் சிறந்த முறையில் அரண்மனை விசைத்து அதை சினிமா நடிகர் ராதாரவிகள் சென்று இந்த அரண்மனையை பற்றி அன்பழைப்பு மதிப்பிற்கக்கூடிய அருமை மறைந்த மாமேதை நகைச்சுவை நடிகர் நமது வேந்தம்பட்டியை சார்ந்த பி எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடைய சகோதரமாகிய பிரபல அரண்மனை கலைஞர் மைப்பிற்கக்கூடிய அருமை அப்பா நமது சோமணி தேசிய அன்புண்ணா பாடும் காக்க ஒரு எழுதி யாரும் இல்லை முருகா முருகா பாடும் தொழில் எங்கே இல்லை எனக்கு
கோயம்புத்தூருக்கு என் ஒளிஞ்சாவுக்கு போயிட்டேன். இல்லங்க அவர் போட்டு போட்டு என்ன சொல்றேன்னா தெரியல. சோத்த திருட்டு துவச்சு போட்டு போகலாம். மெட்ராஸ்ல படம் நடிக்க முடியும். பரவாயில்ல அவர் பெண்கள் எப்படி வந்து தெரியுமா? சிறு நெருஞ்சி காட்டினே சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகழ்ந்து தலைமைக்குரிய பிரபல மருதக சக்கரவர்த்தி அம்மாய நமது ஊர் அருகாமை உள்ள அரச குலத்தைச் சேர்ந்த அன்பு மாமா எங்களது மதுரை தமிழ்நாடு நாளடி சங்கத்தின் தலைவராய டிவி ஜெயமாவுடைய அன்பு சிஷியன் மைப்புக்குரியாக்குரிய அன்பு சகோதரர் சிவகங்கை மாவட்டம் நமது திருப்பாச்சத்தியை சேர்ந்த சமயமுத்தவர்களின் நேரத்தில் மருதகம் தோழர்கள் தமிழால் தொப்பி
கலைஞர்கள் ஆளு சக்கரவர்த்தி எனக்கு ஒரு போட்டி சிறந்தது ஒளி ஒளிபெருக்கி ஸ்தாபனம் மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்று
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை எல்லாம் இளவனூரை சார்ந்த தங்கச்சாமி அவர்களின் இளவன்யா ரேடியோ. இளவன்யா ரேடியோ இந்த நாடகத்தில் நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, நாட்டிய பியூட்டி, நளின வையாரி, தேங்கரும் சொட்டு, தென்னமரத்து தொட்டு, எனக்கு பிடித்த லட்சியம் நடிக்கக்கூடிய மதுரையை சார்ந்த ஜோதி ஸ்ரீ அவர்கள் டான்சல் கோமிக்கு ஆடி மாச காத்தடிக்க ஆடி கொஞ்சம் செப்பிக்க சொல்லிட்டு மனிதனுடைய வாழ்க்கை எந்த மாதிரி
ஒரு மனுஷன் எப்ப எதை நினைக்கிறா எதை சொல்றான்னு சொல்ல முடியாது தெரியுமா? ஒரு எண்ணம்ல நம்ம சாமிகளுக்கு கூட போட்டி வந்துச்சா, எந்தெந்த சாமிக்கு? இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், இந்த மூணு மதத்து சாமிக்கு போட்டி வந்துருச்சுக்கா. யாரு மதத்துல சாமியை நல்லா நினைக்கிறாங்க, யாரு மதத்துல சாமியை வந்து ரொம்ப தெய்வமா வச்சாங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சோதனை. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ஏறப்பட்ட மூணு பேர் போறாங்க, ஒவ்வொரு ஆளும் கொடுத்து தண்ணி பார்ப்போம், யார கூப்பிடறானோ போய் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். உடனே இந்த முஸ்லீம் மதத்துக்காரனை பிடிச்சி அல்ல கீழே கழுவிட்டாராம். அவன் கீழே குதிக்கலையே, அல்லா என்னைய காப்பாத்தும் கத்துனான. உடனே அல்லா குதிச்சு லவக்கன் அவனை காப்பாத்திட்டாங்க. அடுத்த கிறிஸ்தவ மதத்துக்காரனை பிடிச்சி இயேசு தள்ளி விட்டாங்க. இயேசுவே என்னைய காப்பாத்தினாங்க, இயேசு லவக்கன் குதிச்சு இயேசு காப்பாத்திட்டாங்க. நம்ம இந்து மதத்துக்காரத்தால அவனை பிடிச்சி சிவபெருமன் தள்ளி விட்டாங்க. அவன் அம்மானும் கத்தல, அப்பானும் கத்தல, ஐயையோன்னு கத்தல, முருகானும் கத்தல. எப்படி தத்திருக்கேன்? சிவபெருமான் முதுக பிடிச்சி கீழே வரலாறுல கீழே குதிக்கையிலே சொல்லியிருக்கேன். எந்த கண்டாரையும் நம்ம தமிழன் தான் வெளிநாட்டு மூணு மாநிலத்துக்காரங்க யாராரு? கேரளா மாநிலம், ஆந்திரா மாநிலம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தாங்க. மூணு பேர் போயிட்டாங்க. போன இடத்துல கப்பல போயிட்டாங்க. கப்பல் பெரிய ஒரு ரிப்பேர் ஆகி ஒரு தீவுல நின்று நின்ற உடனே அப்படியே தீவை சுத்தி பார்த்து சொல்ல, இந்த மூணு மாநிலத்துக்காரன் சுத்தி பார்த்து போயிருக்கேன், கடல் எவ்வளவு தோண்டி. ஆந்திர மாநிலத்துக்காரன் கேட்டது, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவான். ஐயா அக்கா, உன்னை பார்க்கல பெரிய சாமி மாதிரி தெரியுது. நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு வந்தேன், என்னை கொண்டு போய் சிங்கப்பூர்ல இறக்கி விடு. நான் எப்படியாவது சம்பாதிச்சு வெளியாடுறதுல உடனே அப்படியே ஆகிட்டுன்னு சொல்ல சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க. ரெண்டாவது கேரளா மாநிலத்துக்காரன் அவர்கிட்ட போயிட்டு இருந்த தேவர், உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் அமெரிக்கா போகணும்னு வந்தேன், என்னைய கொண்டு எப்படியா அமெரிக்கா இருக்குன்னு சொல்ல உடனே அமெரிக்கா போய் கொடுத்துருக்கான். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் வந்திருக்கு, உனக்கு என்னப்பா செய்ய? நாங்க சுத்தினது மூணு பேர் மட்டும் சுத்தினோம், நீ வாட்டுக்கு ஒருத்தர் ஜப்பான்லயும் ஒருத்தர் சிங்கப்பூர்லயும் ஒருத்தர் அமெரிக்கா இறக்கி விட்டுட்ட, நீ என்ன வழி எதுன்னு தெரியாது. இவங்க ரெண்டு எண்ணு ஏன்கிட்ட வந்து சேரணும் சொல்லு, அப்படியே ஆகிட்டு ரெண்டு பேரும் இங்கே வந்து சேர்த்தாங்க. ஏன்னா மனிதனுடைய யோசனை கூட ஒரே மாதிரி. இன்னொன்று தெரியுமா, தயவு செய்து சொல்றேன், பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. ஆம்பளைப்புல படிக்காட்டாலும் மூட்டத்துக்கு படிச்சுக்கிறேன், ஆனால் பொம்பளைப்புல படிக்கலைன்னா அது வாக்கப்படுற வீடு எதுக்குமே ஆகாது. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒரு பொம்பளை சாமி ஆடுனா அவ புருஷன் என்னென்ன வேலை வாக்குறது ஈஸியா சொல்லி போடலாம். நம்ம தெருல அஞ்சு பொம்பளை சாமி ஆயிடுச்சு. சாமி ஆடுறவங்க முதல் புருஷன் என்ன வேலை வாக்குறது ஈஸியா சொல்லி விட்டாரு. முதல் பொம்பளை சாமி ஆடு எப்படி என்னடா ஒரு மாதிரி கையை தூக்கி ஆட்டுறாங்க பார்த்தா, அவங்க புரிஞ்சு டீ கடை வச்சு நடத்துறா, டீ ஆச்சு இருக்கு, டீ கடைக்காரன் நீங்க வாடகை டீல விஷத்தை போட்டா தானே தாமிக்கிட்டே சொல்றேன். அடுத்த எப்படி என்னடா தூக்கி எரியலன்னு பார்த்தா, அவங்க புரிஞ்சு கொத்த நாள் வேலை ஆக்குறாங்க, கடந்து அழிந்து சவுத்துல சப்பு சப்பு நடக்குது. அடுத்த ஒரு கூட தம்பியாரு ஒரு சில பேரு உயிரோட சமம்,
யார் தெரியுமா? குடிச்சு புட்டு கட்டில ஒண்டாட்டுல இருந்து சோறாக்கி போட முடியாம ஊர்ல அடி வாங்கி செல்லாக்காச்சா தெரியல. அவளா உயிரோடு செத்ததுக்கு சமம். ஆனா நம்ம நண்பர்கள் குடிக்கிறாங்க, குடிக்க வேணாம், நல்லா தள்ளி அடிங்க, நல்லா வகுன் மூட்டு சாப்பிடுங்க, உடம்புக்கு எந்த கடிக்கும் வராது. குடிக்கிற மனசு வச்சுட்டீங்க, ஒரு 215 ரூபாய்க்கு ஒரு லாமாட்டினு, ஒரு பெக்காரினு, ஒரு எக்ஸோ, ராயல் பேலஸ், ராயல் அட்டானி கிடைக்க மாட்டேதா? ரோக்கர் வாங்கி அப்படியே அளவுக்கு 115 ரூபாய்க்கு டேனைக்கு கனிக்கு எக்ஸோ எக்ஸ்பிரஸ் சாப்பாடு காப்பாற்றினு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுனா வாயில தீவாரமே வரும். ஆனால் ஒரு சில மகான்கள் இரண்டு நின்று முன்னிறுக்கிறார்கள். யாரா தெரியுமா? விவேகானந்தர் இறந்தார், யோகாசனங்கள் முன்னிறுக்கின்றன. ராமலிங்கவள இறந்தார், அன்னதானங்கள் முன்னிறுக்கின்றன. திருவள்ளுவர் இறந்தார், திருக்குறள் முன்னிறுக்கின்றன. மனிதர்கள் மனிதராக பிறந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்துட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறந்தார். அவருடைய சொல்லாற்றம் செய்திருக்கின்றனர். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அடுத்த காட்சி தங்களை சந்திக்கும் இடம்பெறுவது மானாமலையை சார்ந்த அடி உனக்காக காத்திருந்தேன். அடி உன்னோடு ஒன்னா சேரணும், ஜாத்தி கண்டுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். Thank you.
வேலை இங்க
உங்களுக்கு விடிய விடிய வேலை அங்க நீங்க நினைச்சாலும் வர முடியாது, நான் நினைச்சாலும் வர முடியாது. என்ன மன்னியா இல்ல மன்னர் கம்பெனியா கேட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட ஆடி வந்துட்டேன். என்ன நான் இங்க ஆடி வரேன், அவருக்கு தைரியம் இங்க ஆடி உங்களை இந்த பக்கம் ஆடுங்க. மானாமதுரை மீனாட்சி செவிலி கடையில் பூட்டிய கடையில் பெரிய சண்டை. வேற ஒண்ணும்ல, சட்டைக்கும் வேட்டிக்கும் சண்டை நடந்திருக்கு. கிழிஞ்சு போச்சு டவுசர். நல்ல வேலை சேலைக்கும் சேட்டைக்கும் சண்டை வரல. பாடி விஞ்சு உங்க பாடிதான். இதுல ஒண்ணு தெரியுமா, விவசாய நோய்களை கொடுமை தாங்க முடியவில்லை. கடும் வஞ்சம், கடும் வஞ்சத்தால் 3 கிலோ பருத்தி கட்டையை தின்னு விட்டு 4 லிட்டர் பாலை கறந்தார். இல்லையா, 3 லிட்டர் பருத்தி கட்டி அவரா தின்னுட்டு வரட்டுமாடா இருக்கும் போல. அடுத்து பாரு, மதுரை பெருமுடியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் எலிகள் தொழில் ஜாஸ்தி. எலிகள் தொழில் தாங்க முடியவில்லை. நேற்று பயணம் செய்து கொண்டிருக்கும் மந்திரி கொட்டையை எலி மந்திரி கொட்டையா முந்திரி கொட்டையா இதாவது பரவாயில்லை. இதை காட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. தீர்த்தாம்பேட்டையில் வாலிபர் சாவு. டிவி பார்த்து கொண்டிருக்கேன். டிவியில ஒரு நமீத மொட்டை குட்டியோட வந்திருக்கான். நமீத பிடிச்சி கற்பழிக்கிற டிவியை பிடிச்சி கற்பழிச்சிருக்கேன். ரெண்டாவது கரண்ட் எடுத்து செத்து போனேன். இருக்கட்டும். மானாமதுரை ரயில் நிலையத்தில் பன்னிகள் 2 சண்டை வந்து ரயில் தள்ளாடி கீழே விழுந்தது. பண்ணிக்கு பேச தெரியாத திறமை உள்ளதால் மௌனமாக சமாளிச்சு. ஆமா, வர்ற மாற்றத்துல லாலா லோலான்னு சத்தம் கேட்டுச்சு. எதுவா இருக்கலாம், பிரிவேட அதுவா இருக்குமோ. சரி, எதுவா இருந்தாலும் சுத்தி சுத்தி பார்ப்போம். நினைவா இவர் பெண்ணாக இருக்கலாமா, இல்லை நமது பொதுக்கோளத்தில் இருக்கக்கூடிய தம்மா கருமையா இருக்கலாமா. இவளை பார்க்கையில் வர்ணிக்கும் என்று ஒரு ஆசை இருக்கிறது. இவளை இந்தியில் எப்படி வர்ணிக்கிறேன் என்றால், என்ன பாட்டு பாடுற அப்பா படிக்கணும். ஆமா, அப்ப வேற மாதிரி வர்ணிக்க வாங்கிக்கணும். ஆகாய தாமரை அடியில் தொங்குதே. அதுக்கெல்லாம் மூலமா இருக்கு. வேற மாதிரி வர்ணிக்கிறேன். அந்தி வரும் நேரம் இந்த அம்மா குண்டினாலும் நல்லா பண்ற எல்லாரும் சொல்லிங்க. சரி, பொம்பளைப்புல ரொம்ப நாகரிகமா பேசணும், ரொம்ப டீசெண்டா பேசணும். இது வரைக்கும் இந்த மாதிரி அழகான பொம்பளைப்புலையை நான் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் பார்த்தது கூட அந்த பெண்ணும் இல்லாம பெடலும் இல்லாமத்தையும் பார்த்துருக்கேன். ஆனா இந்த வண்டிக்கு அவள் பார்வையை பார்க்கும் பொழுது கண் 2 லவாப்பழ போலே இருக்கின்றது. தம்பி, அவளுடைய உதவி இருக்கிறது. லவாப்பழம் கொட்டை எடுத்தா கொட்டை எடுக்காது. இது லவாப்பழம் கொட்டை எடுத்துருமாறு. ஓ, இவளுடைய உதவி பார்க்கையில் செழிப்பழம் போல இருக்கிறது. செழிப்பழம் அதையும் கொட்டை அந்த கொட்டை இருக்காது. அவளது மூக்கை பார்க்கையில் கொடை மூலமா போல இருக்கிறது. செம்பு கழுத்து போல் இருக்கிறது. தங்கச்செம்பு போல் இருக்கிறது. கழுத்துக்கு கீழே சங்கு. அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. 2 கையை பார்க்கையில் வால் தண்ணி போல் இருக்கிறது. அந்த காலுக்கு கீழே பார்க்கையில் என்ன காலுக்கு அவருடைய பாதத்தை பார்க்கும் பொழுது இவளை மனிதன் செத்தானா, இதை செய்தானா, செஞ்சுட்டா பத்திருப்பாங்களோ. இருக்கட்டும். அண்ணே,
வந்து வராம ஒரு பொம்பளை பேட்ட என்ன பேசி ஏறு நானும் சரி அமைதியா தான் இருந்து பாப்பேன் என்னதான் பேசுல ஏதுல கோடமலா இருந்தா வாழத்தாண்டா அந்ததுல ஏன் மானகட்ட மல்லாரி மூஞ்சி மோர கட்டையும் பேரு உட கொஞ்சமா சூடு இருக்கா சோர்ந்து இருக்கா மான இருக்கா வெக்க இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா மேல இருக்க கீழ இருக்க சுத்தி இருக்கா சுருங்கிருக்கா மேற்க இருக்க வடக்க இருக்க கிழக்க இருக்க தெற்க இருக்கா ஓ மூஞ்சி கட்டையில இருக்கா உன் மூக்க இருக்கா உன் வாயில ஆறு மூஞ்சி மோர கட்டையும் பாரு ஏயா வந்து வர பொம்பளை என்னமா ஏதுல கேட்காம வாழத்தாரா மைக்க குடுங்க என்ன நாய் மூணு பத பதுங்களா என்ன வீட்டுல வெறி நாய் சிரிச்சுட்டே இருக்கல அந்த கதை நீயே வச்சுட்டு சொல்றேன்
வரச்சொல்லு வரிசை நீங்க சொல்லி கழிச்சு வைக்கிறீங்க. ஒரு பொம்பளை முடிஞ்சதை சரி, இந்த மாதிரி ஆம்பளை முடிஞ்சது புதுக்குளத்துல இருக்கக்கூடிய பசுவ மாட்டு. சரி, யார் தெரியுமா? இந்த ஊர் கோயிலுக்காக நேர்ந்துட்ட கோயிலுக்காக இங்க பசுவ மாடு என்ன திருப்பி காலமாட பார்த்து பசு மாடு என்ன அர்த்தம்? சீக்கிரமா ஓடியாங்க. எதுக்கு மைட் அப்படி கைதா அதே வேற ஒண்ணு குண்டா இருக்கு பேருவாங்களா? ஓயாம அதெல்லாம் கலர் இருக்கு.
அப்படியா கயத்தை போட்டு கட்டி விடு. சரி என்ன செய்யணும்? லேசா சொல்லிட்டு இருக்கீங்களா? செந்தடி ஒண்ணு இருக்கு, எடுத்து வரேன் காலையில. அடி வாழக்கல் உள்ளவரே அம்மா ஓ வேலை எடுத்து விடலாமா?
கப்பல பாத்து விட்டு விட்டு மேலத்துக்கு போட்டு பிடிப்பாரு. அது என்ன உங்க தங்கச்சி பயிலைய போட்டா அப்பட்டு மங்களகரமா இருக்கு. அங்கனக்குள்ளையும் தாண்டி மாதம்பார்க்கையில் 10 மாதம் நாட்கள் 300 நாட்கள் எங்களை தொடர்ந்து சொல்லி சரிய எங்களை பெற்றிருக்கிறீர்கள். அதனாலதான் சொல்லவில்லை. அதனால உங்களை எப்படி காதலிக்க தெரியுமா? அந்த சிவரஞ்சனையில் அகற்ற ஒரு ஜீவன் இது உன் பாடல்தான்
பண்ண போறாங்க. அவர் கிண்ணத்துல முடிச்சு கண்ணத்துல முட்டை கொடுக்கும் நினைச்சேன்.
இவள் போனால் போகட்டும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, மேட்டு பூஞ்சை உழவு கட்டியா இந்த மாதிரி மேலாண்மைக்கு பூஞ்சை தொத்தோன்னு கட்டியா உண்மைக்குமே சொல்லி உண்மைக்குமே ஆறு மலம் உள்ள பெண் ஒரு ஆம்பளை நம்பலாம், ஆனா ஒரு மலம் பூ வைக்கிற பொம்பளை நம்பனா கொடுத்தா சீரும் பொம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணி நம்பாது. கோயிந்தா போயிருச்ச கோயிந்தா கோயிந்தா இருக்கட்டும் கோயிந்தா, நீ தோம்பிச்சு சொல்லி கோயிந்தா பூஜை பூஜா அதெல்லாம் இல்ல கோயிந்தா. எப்ப நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இருக்கட்ட அவளுக்காக என் மனசு அதே சிவரஞ்சனி ராகத்துல ஒரு மூடை கட்சி ஒரு மூடன் தான் விடுத்து விடுங்க ஒரு மூடன் கட்டி சொன்னாங்க எப்படி இருந்தது தெரியுமா, ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை என்ன செய்வேன் உன்னை வெட்கம் பண்ணி கிடைக்கிற ஓட்டல் போட்டால் போட்டு தெரியல கல்லை மூட